Hi guys, welcome back to our channel. So innikana video la namba or cooking video da paaka porom. Ipo ellarume quarantine days la irukom, so namba vandu veetla bore adikkom, so edhaachu different ah andha mari pannanum nammalku aasiya irukom. So indha dish vandu neenga try panni paarenga, romba easy. Adhu mattum illama idhila irukka ingredients la vandu nammalku easy ah available ah veetla irukra ingredients vechi dhaan na vandu pannirken. Indha bread chilli paathina romba taste ah irukum, and try panni paarenga. ஈஸியாக நான் வந்து ஒரு 5 minutes எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இந்த டிஷ் வந்து பிரெட்டு இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிடலாம். பிரெட்டு மட்டும் போதும், எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. மீதியெல்லாம் வந்து நம்மளை கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான். பிரெட் மட்டும் பக்கத்தில் நம்ம ஸ்டோர்ஸ் இருந்தால் அங்கேயே வந்து அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் வந்து ஈஸியாக கிடைக்குது. ஸோ இந்த டிஷ் வந்து நான் எப்படி பண்ணுறேன், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன் வந்து ஃபஸ்ட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் வந்து டொமேட்டோவும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஆனியன் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணணும், அண்ட் வந்து பிரெட்டையும் நான் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பேனில் ஆயில் வந்து ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் அதில் வந்து பிரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட்டை வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறீங்க, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ பிரெட்டை வந்து நீங்கள் டோஸ்ட் பண்ணும்போது ஸ்லோ ஹீட்டில் வச்சு பண்ணுங்கள். ஸ்லோ மீடியம் அந்த மாதிரி ஹீட்டில் வச்சு பண்ணுங்கள், ஆயில் வச்சு பண்ணாதீங்க, ஏன்னா ஈஸியாக அது வந்து கருகிடும். ஸோ ஸ்லோவாக வச்சு பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் வந்து நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அண்ட் சேம் பேன்லேயே ஆயில் வந்து ஊற்றுறேன். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் ஆயில் வந்து ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சீரகமும் அண்ட் வந்து கடுகும் அது ரெண்டும் ஆட் பண்ணுறோம். கடுகு வந்து பொரியணும், ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் க்ரீன் சில்லியும் ரெட் சில்லி இது ரெண்டுமே ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுமே வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், ஸோ ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன், அண்ட் சாப் பண்ணி வச்ச ஆனியன் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும், நார்மலாக ஃப்ரை ஆகுறத விட இதில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து இந்த பிரெட் சில்லியெல்லாம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஸோ ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும், கூடவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சீக்கிரமாக வந்து ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலாலாம் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கரம் மசாலா தான் ஆட் பண்ணுறேன். இந்த கரம் மசாலா தான் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் இந்த பிரெட் சில்லிக்கு. ஸோ கரம் மசாலா வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, ஆட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து இந்த பிரெட் சில்லிக்கு தரும். ஸோ ஃபஸ்ட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், அண்ட் வந்து ஒரு பிஞ்ச் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டர்மரிக் ஆட் பண்ணுறேன். அண்ட் வந்து ஏற்கனவே சால்ட் போட்டிருக்கோம், ஸோ சால்ட்டு வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க எவ்வளோ வேணும்ட்டு. ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஆனியன் ஃப்ரை பண்ணும் போது சால்ட் ஆட் பண்ணோம், நீங்கள் சால்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். டொமேட்டோவும் இந்த மசாலா அண்ட் இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் எல்லாமே கம்பைன்ட் ஆகி ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா மீதி இருக்க சால்ட்டும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக பிரெட்டை வந்து அதில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பிரெட்டும் அந்த மசாலாவும் நல்லா கம்பைன் பண்ணி வரும். அப்போ வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், லெமன் தான். லெமன் வந்து இந்த பிரெட் சில்லிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த பிரெட் சில்லியில் பார்த்தீங்கன்னா புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து லைட்டாக லெமன் விட்டு ஒரு டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை இறக்கிட்ட போகிறோம். லாஸ்ட்டாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து கார்னிஷிங்க்கு வந்து போட்டுக்கோங்க. ஸோ நம்ம பிரெட் சில்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் சில்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.